ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நாளைக்கு இதுதான் ஸ்பெஷலான எபிசோட். எஸ், நாளைக்கு நம்மளோட சகலைகளோட ரகலைகள் ஆரம்பம். எஸ், நம்மளோட மகநதி சீரியலில் இந்த ஷூட்டிங் ஸ்பாட் மேக்கிங் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்ம எல்லாருமே பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். என்னவா இருக்கும் என்னவா இருக்கும்னு ஒரு பக்கம் குழம்பிட்டும் இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி எபிசோடோட எண்டிங்கில் நம்மளோட குமரன் வந்து சொல்லிட்டாரு, அப்கமிங் நான் வந்து போய் விஜய்கிட்ட பார்க்குறேன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கங்கா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரியே அவர் கிளம்பி போக போகிறாரு, அதாவது நைட்டு தான் போகிறாரு. இங்கே தனியாக போகாமல் நிவினையும் கூப்பிடுறாரு. நிவினை கூப்பிட்டா கண்டிப்பாக இங்கே யமுனா வந்து கொஞ்சம் ஹைப்பரில் ஏதாவது சொல்லும், அவர் எதுக்கு கூப்பிடுறீங்க அப்படி இப்படின்ட்டு. அது ஒரு பக்கம் அப்படின்னாலும் நிவினும் வந்துடுறாரு. நிவின் குமரன் ரெண்டு பேரும் சேர்ந்து சகலையை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் லொக்கேஷனில் வாசல்லையே தான் இருக்கார் போல இருக்குது நம்மளோட விஜய். என்னவா இருக்கும் அப்படின்ட்டு இவங்களுமே கொஞ்சம் பதட்டத்தோடு தான் இருப்பாங்க. கண்டிப்பாக குமரன்கிட்ட கொஞ்சம் காமாக தான் பேசுவார், ஏன்னா நல்ல ஒரு பாண்டிங் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு குமரனுக்கும் விஜய்க்கும். இங்கே நிவினை பொறுத்த வரைக்கும் விஜய் மேலே செம கோபத்தில் இருக்கார். அப்போ வந்து காவேரி தான் முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க, இப்போ எதுக்கு இந்த மாதிரி வந்து இங்கே காத்துட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நிவின் வந்து குத்தி காட்டுறதுக்கு கேள்வி கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் எதிர்பார்க்குறது என்னென்னா, லாஸ்ட்டாக காவேரியை வந்து விட்டுட்டு யமுனாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நம்ம விஜய் வந்து கேட்பார். அந்த ட்ராக்ல வந்து நிவின் அண்ட் விஜய் அவங்களோட அந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்பவே ஃபயராக சூப்பராக இருக்கும். அந்த வகையில் ஏதாவது ஒரு ஃபயரான எபிசோடாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று, இவங்களோட கான்ட்ராக்ட் விஷயத்தை பற்றி குமரன் முன்னாடி பேசுவாரா நிவின் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஆனால் இவங்கக்கிட்ட கண்டிப்பாக காவேரி தான் என் மனைவி, காவேரி தான் முக்கியம், அவளுக்கு அப்புறம் தான் மற்றவங்க எல்லாருமே அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து கன்வே பண்ணிடுவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பாப்போம், வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்ட்டு.